ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு அக்டோபர் 21 தமிழும் சரஸ்வதியும் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ராகினி கிட்டே வந்து சரஸ் கேட்குறாங்களே, உனக்கு வந்து அர்ஜுனும் ஃப்ரெண்டு தானே உடனே ராகினி அப்படியே டென்ஷன் ஆகிடுறாங்க. ஏன் அண்ணி அப்படி கேட்குறீங்க அப்படின்னே, இல்லை நீ எல்லாருக்கிட்டே ஃப்ரெண்டாக பழகிறல்ல, அதே மாதிரி தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அங்கேருந்து போய் இப்போ தமிழ்கிட்ட போய் அர்ஜுனோட ஹோம் ஸ்க்ரீனில் வந்து இவங்க ரெண்டு பேரோட செல்ஃபி இருந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ உடனே தமிழ் என்ன சொல்கிறாருன்னா, சரி விடு ராகினி அந்த மாதிரி நினைக்கலல்ல, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி பேங்க்கில் போய் காசு கேட்க போகிறாங்க. அங்கே என்ன ஆகுதுன்னா, மேனேஜர் லீவ் போட்டுறாரு, அசிஸ்டன்ட் மேனேஜர் மட்டும் தான் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் உங்களோடது கன்ஃபார்ம் ஆகவே இல்லை, பெண்டிங்கில் தான் இருக்கணும்னே. என்ன சார், நாளைக்கு காலையில் வந்து சைன் போட்டு காசு வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க, இப்போ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமா சண்டை போடுறாங்க. அப்போ தமிழ் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு இவங்கக்கிட்ட சண்டை போட்டு எதுவும் ஆக போகிறதில்ல, நம்ம வேறு இடத்துலனாச்சும் போய் ட்ரை பண்ணலாம் வான் சொல்லி கூட்டிகிட்டு போய் நிறைய இடத்துல போய் கேட்குறாங்க. அப்புறமா வீட்டுக்கு வெறும் கையோடி தான் வராங்க, எதுவுமே இல்லை அப்படின்னு. அப்போ உடனே எல்லா பேங்க்லேயுமே ஒரு வாரம் டைம் கேட்குறாங்க, இல்லாட்டி 2-3 நாளாச்சும் வேணுங்கிறாங்க, நகை எதுனாச்சும் இருந்தால் வச்சு வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்கன்னொடனே இப்போ கோதை வந்து யோசிக்கிறாங்க. அப்போ வசம் என்ன சொல்கிறாங்கன்னா, என் நகையெல்லாம் நான் தரேங்கிறாங்க. அதே மாதிரி தமிழ் சரஸும் சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா நகையும் வச்சாலுமே அவ்வளோக்கு வராதுன்னு சொல்லிட்டு கோதை வர ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நடேசன் அவருக்கு தெரிஞ்ச ஃபைனான்சியர்க்கெலாம் கால் பண்ணி கேட்குறாங்க, எல்லாருமே ஒரு 3 நாள் டைம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அந்த மேனேஜர் எங்கே இருக்கிறாருன்னா, ஆதியோட கண்ட்ரோலில் இருக்கிறாரு. அவரை ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு தங்க வச்சு அவருக்கு 10 கோடி ரூபா செக்கெல்லாம் கொடுத்து அவரை உட்கார வச்சு ஆதி வந்து கவனிச்சிட்ருக்கிறாரு. நீங்கள் வந்து நல்ல வேலை, எனக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இங்கேயே இருங்க, இவங்க கண்ணில் மட்டும் பற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தமிழ் வந்து கார்த்திக்கிட்ட இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னே தெரியலன்னு இவங்க ரெண்டு பேரும் குழப்பத்தில் இருக்கிறாங்க. சந்திரகலாவோட ஒருத்தர் ஒன்று கூட ஒருத்தர் இருப்பார்ல இங்கே வேலை பார்க்குறவங்க ஃபேக்ட்ரியில், அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்து இவங்க நமக்கு போனஸ் தர மாதிரியே தெரியல, நம்ம காசை வச்சு தான் அந்த மாதிரி புது யூனிட்டே தொடங்கியிருக்காங்க, அப்புறம் எப்படி அவங்க போனஸ் தருவாங்க அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விட்டுட்டு போயிடுறாரு. இப்போ அவங்களுக்குள்ளேயே குழம்பிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக நமச்சு நின்று எல்லாத்தையுமே கேட்குறாரு. அப்போ தமிழ் வந்தோடனே தமிழ்கிட்ட விஷயத்த சொல்கிறாரு. அப்போ கார்த்திக்கிட்ட தமிழ் சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம கம்பெனியில் இது மாதிரி நடந்ததே இல்லைடா, நாளைக்கு கண்டிப்பாக அப்படின்னா போனஸ் கொடுத்தே ஆகணும், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, இந்த மாதிரி தஞ்சையில் பெருமாள் அண்ணன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம், அவர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்கிறாரு. அப்போ கார்த்தி என்ன சொன்னால், சரி நீ ஃபோன் பண்ணி கேட்க வேணுன்னே, இல்லை இல்லை ஃபோன் பண்ணி கேட்டால் மரியாதையாக இருக்குது, நம்ம நேர்லேயே போகலாம் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அம்மா கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பலான்னு முடிவெடுக்கிறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.